உள்ளே இருந்து நான் என்னை சிதைத்துக் கொண்டிருக்கிறேன். பல விஷயத்தில் நான் தெய்வீகமானவனாக இருக்க வேண்டியவன். ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். அதை தெரிஞ்சு கொள்ளாமல் குழப்பம், கசப்பு, அதாவது பழி வாங்குதல், கோபம், பொறாமை இதெல்லாம் வைத்துக்கொண்டு என் ஆன்மாவை சிதைத்துக் கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து நான் எனக்குள்ளே இருக்கிற இந்த வெளிய வால்நட்டு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய இன்ஃபுளுன்ஸ்னால நான் பாதிக்கப்படுது. எனக்குள்ளே இருந்து என்னை பாதிக்கப்பட்டு என்னை நான் முழுமையாக தரிசித்துக் கொள்ளாமல் இருக்கிறேன். எனக்கு ஹாலி உதவும். 30வது மலர் ஹோலி, ஹோலி ட்ரீ. உலகத்தை ஆழ்வது இந்த மலருடைய நிழல் தன்மை தான். என்ன கொலை, பொறாமை, கோபம், வஞ்சம், இதை சுத்தி பாருங்க. 38 மலர்களில் உச்சபட்சமாக நிழல்தன்மையில் இருப்பது இந்த மலர் தான். இந்த மலருடைய தன்மை இருப்ப தன்மையை தேவைப்படுபவர்கள் தான், இந்த இந்த மலருடைய அதிர்வலை தேவைப்படுபவர்கள் தான். 38 மலர்களில் மிகவும் 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 பிரபஞ்ச பேரன்பாக புனிதமாக இருப்பது இந்த மலர் தான். அதனாலதான் ஹாலின்றது ஹோலின்னு சொல்லியிருக்கும். அந்த மரத்தினுடைய கட்டையை வைத்துக் கொண்டு பெரிய ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா. அதனாலதான் உலகத்தை ஆளக்கூடிய சினிமா துறைக்கு ஹாலிவுட்னு பேர் வச்சிருக்காங்க. ஹாலிவுட், HOLLY, வுட். கவனிச்சு பாருங்க, உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. 30வது மலர் பேர் வந்து தெய்வீகத்தின் மலர். The heart opening flower அப்படின்றார். ஹார்ட் ஓப்பனிங்னா மன திறத்தலின் மலர். மனசு வைங்க. அம்மா வந்து வயிறை பாக்குறாங்க, அப்பா படிச்சான் தலையை பாக்குறாரு, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஹார்ட் இருக்குது. உன் மனசு எப்படா இருக்குதுன்னு யாருன்னா கேட்டாங்க வாடா, நம்ம கேட்டோமா உன் மனது எப்படி இருக்கு. அல்ஹிலாஜ் மன்சூர் அலிகான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சூஃபி செயின்ட், அவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, வால்நட் டெண்டன்ஸ்ல இருந்து அடிச்சு உடச்சி மேல வர்றார். என்ன சொல்றாரு, கோட்பாடுகளை சிதைத்து கொண்டு வந்து அனல் ஹக் நானே உண்மை என்கிறார். அவனை சொல்றாங்க, டே நீ சொல்ற தப்பு இல்லையா, என் ஹார்ட் சொல்லுதியா, நான் தான்டா உண்மை. ஹாலிவுட் மனநிலை தெய்வீக தன்மையை தான். என்ன பண்றாங்க, காலை வெட்டுறாங்க, காலில் வெட்டி துண்டா போடுறாங்க. நடந்த நிகழ்ச்சி, காலை வெட்டுறாங்க. டேய் சொல்றா, இவன் தான் கடவுள்னு சொல்றா, நானே உண்மை அப்படின்றான், நானே கடவுள் அப்படின்றான். கைய வெட்டுறாங்க, திருப்பி சொல்றான் நானே. எந்த விதமான அவங்க மேல ஒரு பழி உணர்வோ, ஒரு எதிர்ப்புணர்வோ, ஒரு துன்ப உணர்வோ அவங்களுக்கு கொடுக்கணும்னோ ஒரு கோபமே வரல. யோ சொல்லு, இந்த ட்ரெடிஷன் சொல்லக்கூடிய கலாச்சாரம், நாம் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சொல்லுது நீ உண்மை கிடையாது. எவனோ ஒருத்தன் உன்னை ஆதிசந்த, இந்த மதம் தான் உண்மை, அந்த மதம் தான் உண்மை, இந்த கோட்பாடுகள் தான் உண்மை, அதை சொல்லுன்றான் இல்லைன்றான். உண்மையை உணர்ந்தவன் அப்படியே நிற்பான். அதான் ஹாலி. பிரபஞ்ச யூனிவர்சல் லவ் ஃபோர்ஸ். தலையை வெட்டி போடுறாங்க, தலை உருண்டு போகுது ஸ்டெப்ஸ்ல, கடகட கடகட. ஹார்ட் சொல்லுது, நானே உண்மைன்னு. ஹார்ட் மலர், மனசு. நாம உலகம் வந்து இந்த இந்த காலகட்டத்தில், இந்த இந்த க்ஷணத்தில், இந்த உலகத்தில் இல்லாம இருப்பது இந்த அன்பு தான். வறுமை விட வெறுமை கொடுமையானது அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. ஒரு இடத்துல உண்மை அது. அம்மா திட்டினா கோச்சுக்க மாட்டாங்க, ஆனா அதே மாற்றான் தாய் திட்டினா கோவம் வருது. ஏன் அப்படின்னா, எனி அதாவது ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்து அன்போடு இருந்தா தப்பு இல்லை, அன்பு இல்லாம இருந்தா அது தவறு. அதனாலதான் ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்கள்லாம் மிகப்பெரிய ஹாலி டெண்டன்சில வர்றாங்க. கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, வன்முறையை தூண்டுவது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க. அன்பு இல்லாதவன் பணமே இல்லைனா கூட பரவாயில்ல, அன்பு இல்லைன்னா செத்துருவான். அதனாலதான் குழந்தைகள திட்டம் கூட பரவாயில்ல. ஹார்ட் ஹார்ட்னஸ் டு ஜெனராசிட்டி, இறுக்கத்தன்மை. எனக்கு தான் எல்லாம் நடக்கணும், எனது நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும், என்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல இருந்து எல்லாம் நடத்துங்கப்பா. நான் காட்சியாகவும் சாட்சியாகவும் இருக்கிறேன்.
ஹாலி பார்த்து நிற்கும் ஜாலியா நீங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மணல் மலர். உலகத்திலே தெய்வீக தன்மை வாய்ந்த 38 மலர்கள்ல உச்சபட்ச ஒரு தெய்வம் இது. இது ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னா இது அன்பு பொழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே சர 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 சரனு அன்பு. த என்ன அன்பு? அன்புனா என்ன? சூரியனுக்கும் நிலவுக்கும் உலகத்துக்கும் புவி உலக பூ உலகத்துக்கும் இடைப்பட்ட இருக்கிற இடைவெளி ஒரு அன்பு. அன்பு அன்புதான் பிரதானம் எல்லாத்துலயுமே. இந்த உலகமே அன்பால் கட்டப்பட்டிருக்கு. ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் அன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற மனிதன் இந்த காலகட்டத்தில் அன்பு குறைந்தவனாக, ஆனா உள்ளுக்குள்ள அன்பு மட்டும்தான். அது பின்னாடி வரும். எல்லாமே அன்பா இருக்கு. ஒரு மரம் அன்பா வந்து காற்றை வெளியிட்டு கொண்டு பழத்தை முழுவதுமாக மக்களுக்கு கொடுக்குது, இந்த உலகத்துக்கு கொடுக்குது. ஒரு பறவை மற்றவர்களை மகிழ்விப்புக்கும் தன்னுடைய மகிழ்ச்சியும் பரிமாறுகிறது, அது பாடிக்கொண்டு இருக்குது. நதிகள் எல்லாமே அன்பின் பிரவாகமாக தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் என்ன, எந்த ஒரு உயிரினங்களும் தன்னுடைய குழந்தைக்காகவோ தன்னுடைய அடுத்த நாளுக்காகவோ எதுவும் சேர்த்து வைக்கிறது. 1,00,000 கோடி, 2,00,000 கோடி, 3,00,000 கோடி, 50 ரூபா பெறமான ஒரு பிளவர் நம்படிய 5,000 ரூபா வைக்கிறது. 1,000 ரூபா வைக்க வேண்டிய கிளாஸ 10,000 ரூபா வைக்கிறது. அப்ப மலர் மருந்துகளை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அவங்க எல்லாம் ஹாலி எடுக்கணும். டிவைன் ஆல் என்கம்பாசிங் லவ், அதாவது ஆல் ப்ரவைடிங் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? ஒரே ஒற்றை தன்மையோடு அன்பாக இருக்கிறது, பேரன்பாக இருக்கிறது. அதை சொல்றதுதான் லவ் எலிக்சர் ஆஃப் லைஃப். அதை சொல்றதுதான் ஹாலி எலிக்சர். வாழ்க்கையினுடைய மையமே அன்புதான். ஏன் கோவப்படுறேன்? என்ன வந்து நீ அன்பா பார்க்கப்படலை. எனக்கு சிறு வயதில் அன்பு மறுக்கப்பட்டு இருக்கிறது. அன்புனா என்னன்னே தெரியாம இந்த உலகம் என்ன நடத்தி இருக்கு. காரணம் என்ன? ஒருத்தர் அன்பா இல்லாத காரணம் என்ன? நாம் இந்த சமூகம். ஹாலி எடுத்தவனாக்கு ஒரு கட்டத்துல முழுசா எடுத்தோம்னா அன்பு வந்து ஓடும், அப்படியே நதி மாதிரி ஓடும். ஃபைட்டிங் ஃபார் எமோஷனல் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் அவன் வந்து கோவப்படுறான்? ஆமா, என்ன கவனி, நான் அன்புள்ளவனா இருக்க வேண்டியவன், இப்படி மாறிட்டேன், நான் வந்து மாற்றப்பட வேண்டியவன். கவனின்ற சோசியல் ஐசோலேஷன். ஹாலியோட மனநிலை சமூகத்தால தள்ளி வைக்கப்பட்டவர்கள். ஒரு ஃபேமிலி இருந்து தள்ளி வைக்கப்பட்டவங்க. முக்கியமான பாயிண்ட், ஒரு குடும்பத்துல இருந்து தள்ளி வைக்கப்பட்டு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, முறை மாறி முறையற்ற வகையில குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு ஹாலி மனநிலை உருவாகும். ஒரு குடும்பத்தை முறையற்ற முறையில கல்யாணம் பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க அந்த குடும்பத்துல இருந்து, அது ஹாலி மனநிலை. ஹாலியோட டெண்டன்சில தான் இருப்பாங்க. பொறாமை, ரிவெஞ்சுனா பழி வாங்கும் குணம், கோபம், சந்தேக புத்தி, ஒட்டு மொத்தமா ஒரு கலவை. எனக்குள்ளே இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது. வால்நட்ல வெளியிலிருந்து தாக்குதல், நான் உள்ளுக்குள்ள இருந்தே என்னை தாக்கிக் கொள்கிறேன். அன்பா இருக்க வேண்டியவன், அன்பின் பிரவாகமாக இருக்க வேண்டியது. என்னுடைய பார்வை, என்னுடைய நுகர்ச்சி, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கேட்டல், என்னுடைய தொடுதல், என் அருகில் இருக்கும் அதிர்வலைகள் எல்லாம் அன்பா இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா என்ன, இதெல்லாம் அந்த ஹாலியோட ஷேடோல மறைந்திருக்கு. ஒரு குலக்குற்றவாளியோ ஒரு கொள்ளையடிக்கிறோம்னா ஏதோ ஒரு அன்பின் காரணமாக தான் அதை பண்றான். என் குழந்தைக்கு வேணும், என்னுடைய சமூகத்துக்கு இது மறுக்கப்பட்டது அப்படின்னு. ஃபண்டமெண்டல் அண்ட் சேலஞ்சிங். அன்பா இருக்கிறதே வந்து அடிப்படையானது, ஆனா அன்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டமானது. எப்படி சார்? பக்கத்து வீட்டுக்காரன் எங்க வீட்டிலே வந்து காவாத்தண்ணி விடுறான் சார். காலங்காத்தால காவாத்தண்ணில தான் சார் இருக்கேன். எப்படி சார் நான் அன்பா இருக்க முடியும்? இருக்க முடியும். ஹாலியோட தன்மை வந்துருச்சு அப்படின்னா உச்சபட்சமா நமக்கு காழ்ப்புணர்ச்சியும் உச்சபட்சமா பழி வாங்கும் உணர்ச்சி இருக்கும்போது ஒரே ஒரு டோஸ்,
ஒரு பால்ஸ் எடுத்து வாயில போட்டு பாருங்க, அந்த மாதிரி ஒரு அமைதியை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில். மலர் மருந்துகளுடைய நுட்பத்தை நாம ஒரே ஒரு பர்சன்ட் கூட ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், அவ்வளவு இருக்கு. அடுத்து ஹோல்னஸ் இஸ் ஹோலினஸ், முழுமை, முழுமை தான் தெய்வீகம். எதுலுமே இல்லை, தேர் இஸ் நோ சச் திங் ஆன் குட் ஆர் பேட் திங்கிங் மேக் இட் சோ. ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, கப்பு ரைட்டு தப்பு ரைட்டுன்னு எதுவும் கிடையாது. மூளை திங்க் பண்ணுறது கான்ஃபிளிக்ட், வேறுபாடு. நான் நல்லவனா கெட்டனா, நல்லவனா கெட்டனா, நல்லவனா கெட்டன, சுடுகாடுக்கு போயிடுறோம், முடிஞ்சிச்சு, செத்துட்டான். ஒண்ணு நல்லவனா இரு, இல்லை கெட்டவனா இரு, இல்லாட்டி ரெண்டுமா இருக்காத. சரிதான் வேணாமா, சரிதான் வேணாமா, ஆன்மீக வாழ்க்கையா உலகில் வாழ்க்கையா, இந்த மாதிரியே பேசி பேசியே பல பிறவைகள் ஆச்சு. அப்ப ஹாலிவுட மணல்ல ப்ரொடெக்ஷன் அட்டாக், உள்ளுக்குள்ள இருக்கிற மணல இருந்து ப்ரொடெக்ஷன். எங்க இந்த வால்நட்டு ஹாலியும் பக்கத்துல பக்கத்துலயே வந்துக்குது, ரெண்டுமே ஹார்ட்ல இருக்குது. ஹார்ட்டோட சென்டென்சி, ரெண்டுமே வந்து லங்ஸையும் ஹார்ட்டையும் கனெக்ட் பண்ணும். இந்த நுரையீரல் இருந்து வரக்கூடிய எமோஷன்ஸ், ஹார்ட்ல இருக்கிற எமோஷன்ஸ் பிரெயினையும் பாதிக்கும், லங்ஸையும் பாதிக்கும். பிராணன், பிராணசக்தியும் உதிர சக்தியும், உதிர சக்தினா பிளட், பிராணனா ஏர், இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றது. கோபப்படும் போது பாத்தீங்கன்னா மூச்சு வேகமா வரும், பிளட் வந்து போட்ட அப்படியே ஏறும் மேல. ஒரு இடத்துல மாற்றம் இல்லைன்னா, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, இது ரெண்டுமே வரும், என்னடா என்னடா பண்றது. அடுத்து ஹாலி வந்து இருக்கிறதுல 32 வெரி சீரியஸ் டிஸ்ட்ரக்டிவ் டெண்டன்சி. அது அந்த 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 மனிதர்கள் வந்து ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, தண்ணியும் கெடுத்துக்குவாங்க. உலகத்துல இருக்கிற அசாதாரண சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஹாலி தான். நான் வெளிச்சம் இல்லாம இருக்கலாம், நான் வீட்டுல வந்து வேகமா போகாம மெதுவா போகலாம், ஆனா எனக்கு உயிரே போச்சே. வளர்ச்சி என்ன வளர்ந்துட்டோம், அன்னைக்கு வந்து 15 குழந்தைங்க பார்த்தாங்க, இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்றேன். பார்த்து 50 லட்சம் செலவு பண்ணிட்டேன் சார். டெவலர் இன்னர் கிரேட் செல்ஃப், பிரபஞ்ச பேரன்பு, எல்லாம் என்ன பண்ணாலும் அது பல்ல. அல்ஹிலாத் மன்சூர் அலி கான் சொன்ன இல்லையா, சுஃபி ஞானி, அவர் அன்புதான், அன்புதான், ஆமாடா நான் தான்டா, நான் தான் அன்பு, நான் தான் உண்மை, நான் தான் கடவுள், மாற்றம் இல்லை. நீ என்ன பண்ணாலும் அப்படிதான் இருப்பேன், ஏசு கிறிஸ்து, நான் என்ன பண்ணாலும் அப்படிதான் இருப்பேன். தாய் மலர் உட்கார வச்சு கொளுத்திட்டாங்க. மெக்கால இருந்து மெதினாக்கு ஓட விட்டாங்க நபிகளாயத்தை, ஓகே, அப்பயும் அதே வேலை தான் செஞ்சாங்க. ஆமா, இவன் தெரியாம பண்றான், எல்லாருக்கும் இவன் புரியல, சாக்கடிச்சு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. அப்போ அந்த நிலையிலும் அவங்களுடைய தன்மை மாறவே இல்லை, அன்பின் பிரவாகம் குறையவே இல்லை. அதான் ஹாலி வெரி சீரியஸ் வயலண்ட் பிஹேவியர், பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அச்சின்னு வச்சு வெக்ஸேஷன், வெக்ஸிங், வெக்ஸ் ஆவது. அதாவது இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பு இல்லாதனால வெக்ஸ் ஆகி அப்படியே உட்காந்து, எனக்கு யாரும் இல்லையா, என் மீது அன்பு செலுத்துவதற்கு யாரும் இல்லையா. அந்த அந்த இளமை காலத்தினுடைய விஷயம்தான் ஹிட்லர், ஏன் ஹிட்லரா மாறினா, எத்தனை பேர் கொன்று குவிச்சானா அந்த வெக்ஸேஷன், அன்பு பாராட்டப்படுவது. சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் சரியான முறையில் அன்பு பாராட்டப்படாததுனால ஹாலியா மாறும். அடுத்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் யூனிவர்சல் லவ், டாக்டர் மேத் சொல்றார், புனிதம், வாழ்க்கை புனிதம். டாக்டர் மேத் சொல்ற ஒவ்வொரு க்ஷணமும் புனிதம். விஷம் போயிடுச்சு, அவுட்டர் இன்ஃபுளுஸ் போயிடுச்சு, இன்னர் இன்ஃபுளுஸ், நான் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன், அதுல பியூரிஃபை ஆவேன், அமைதியாவேன். ஆமா, எது நடந்தாலும் நான் செய்த என்னோட விளைவாக நடந்து கொண்டிருக்கிறது, நன்றி அப்படின்னு சொல்றது மட்டும். Anger is not bad, கோவம் தப்பு கிடையாது, பட் lack of love, கோவத்தில் அன்பு இல்லாம ஒரு கோபம் இருக்குதுனால அது தப்பு, அன்பு இல்லாமல் ஒரு கோபம் இருக்குமானாலும் அது தப்பு. வீட்டுல எவ்வளவோ கத்துறோம் திட்டுறோம், ஆனா நமக்கு அடுத்த நாள் மாறிடுது, ஆனா பக்கத்துட்டுக்காரங்க திட்டினா மாறுறதில்லை. அடுத்து நோ செல்ஃப் கண்ட்ரோல், இவங்களுக்கு ஹேபிச்சுவலாவே செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது, செரிபிளம் மாதிரி கண்ட்ரோல் வந்து மீறி போவோம்,
செரிபலம் வச்சு மீறி கண்ட்ரோல் மீறி போகுதுன்னு தெரியும். இவங்களுக்கு இது பழக்கமாவே மாறி அடிக்கிறது போடுறது உரையாடுறது பழக்கமாயிடுறது. அவங்க அவங்க வந்து செரிபலம்ல நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியாதுன்னு வாங்க. இவங்க பிளான் பண்ணி பண்ணுவோம், ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணுவாங்க. ஹாலி டெண்டன்சில ஓவர் பர்டன் பை பர்த், பிறப்பில் இருந்தே வருதுன்றாங்க. எவ்ரி சைல்டு லவ் இஸ் லவ் இஸ் லிவிங் யூனிட்டின்றாங்க. இணைப்பு, யூனிட்டி, ஒருங்கிணைத்தல், அன்பு தான் எல்லாத்தையும் பிணைக்கிறது. அதனால தான் தாய் அன்புக்கு மீறி பெருசு இது இல்லைன்றோம். தாயை போல அன்பு, அப்பா தாய் மாதிரி அன்பு இருக்கா தாய் மாணவன் அப்படின்றாங்க. கதையில வந்து ஒரு அம்மா எழுதிருச்சு நிஜமான விஷயம், எங்க அம்மா வந்து இறந்துரு எவ்வளோ நாளாச்சு, ஆனா எங்க அப்பா வந்து எங்க அம்மா இருக்கிற எங்க அம்மா வந்து இருக்கிற மாதிரியே ஒரு நிலையை உண்டாக்குனாங்க. எங்க அம்மா இருக்கணும்ன்ற எண்ணமே எங்களுக்கு வரல. அப்பாவே தாய் மாணவனா இருந்தாரு. ஈவன் வந்து எங்களுடைய மென்சுரல் ட்ரெஸ் எல்லாம் கூட துவச்சு போட்டு வைப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. நம்ம குடும்பத்துல அவ்வளோ தெய்வீகமான அன்பு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒட்டு மொத்தமா இருக்கிறாங்க. தாய் அன்புன்றது தாய்க்கு மட்டும் இல்லை, ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா தாய் அன்போட இருப்பான். நீ என்னன்னா பண்ணுவேன் அவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும். அதுதான் ஹாலியோட மனம். ஹாலினா என்ன அப்படின்னா ஹோலி. நீங்க போய் உட்காந்தீங்கன்னா அந்த இடத்துல அமைதியாயிடும். புத்தர் உட்கார்ந்த இடத்துல, புத்தர் உட்கார்ந்து தியானம் பண்ண இடத்துல 12 கிலோமீட்டர்ல ஒரு புலியும் ஒரு மானும் வந்து தண்ணி குடிச்சிருந்தான் பக்கத்துல நின்றுட்டு. என்னன்னா அந்த அன்புல அந்த பிரவாகத்துல புலி தன்னுடைய தன்மையை மாறிச்சு, மாறி இந்த மானை அடிக்கல, மானு தன் தன்மை மாறி இந்த புலி நம்மளை அடிக்கும்ன்ற தன்மை இது வந்து மோசமானதுன்னு மறந்துருச்சு, அன்பாயிடுச்சு. அதுதான் ஆர்ஃபனேஜில் இருக்கவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய மலர் வந்து ஹாலி மலர். இல்லிசிட் சைல்டு எதுவுமே தப்பு கிடையாது. ஆக்சுவலா தப்பு கிடையாதுன்னா அந்த குழந்தையில தப்பு இல்லையே, பெற்றோர்கள் தப்பானவங்களா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தையில தப்பு இல்லை. அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டியது ஓவர் பேர்டன். ஹோலி ஹாலி ஹாலி ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி திங், எல்லாருலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. தட் இஸ் நாட் யூனிவர்சல் லவ். எதுலேருந்து ப்ரொடெக்ட்? நான் யூனிவர்சல் லவ்வில் லவ் இல்லாத இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்னைக்கு ரெண்டு ரெமடியுமே வாழ்நட்டும் ஹோலியும் ப்ரொடெக்ஷன் ரெமடி தான். ஹாலி ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி திங் தட் இஸ் நாட் யூனிவர்சல் லவ். ஹோலி ஓபன்ஸ் ஹார்ட் அண்ட் யூனிவர்சஸ் வித் டிவைன் லவ். ஹாலி நம்மளுடைய மனதை திறக்க வைத்து பிரபஞ்ச அன்போடு இணைக்கிறது. நம் மனதை திறக்க வைத்து பிரபஞ்ச அன்போடு இணைக்கிறது. மிருகத்தனமான எண்ணங்கள் இருக்க ஒட்டுமொத்த அதிர் மனநிலை இருப்பவர்களுக்கு தேவைப்படும் மலர் ஹாலி. அதே மாதிரி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அந்த எங்களை நாங்கள் அவங்கள தள்ளி வச்சுட்டேங்க, அவங்க கிட்ட பேசுறதே இல்லைங்க. அப்போ நாலு பிறவியா நாலு ஜென்ரேஷன் நாங்கள் பேசுறது இல்லைன்றவங்களுக்கு ஹாலி எடுத்து பாருங்க, போய் பேசிடுவோம் காத்திரும். சில பேர் இறப்புல கூட சந்தோஷம் அடைகிறவங்க ஹாலியோட மனநிலையா இருப்பாங்க. ஹாலி மதுரவழி தேவைப்படுறவங்களா இருப்பாங்க. மற்றவங்க யாரால் லக் அடிச்சு நல்லா டெவலப் பண்ணாலும் இவங்களால பொறுக்க முடியாது, பொறாமை பொறுக்க மாட்டாமை. தட் ஹர்ட்ஸ் மீ. மற்றவங்க வெற்றி பெற்றாங்க நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா என்னால் சகிக்க முடியல. எனர்ஜி ஹார்டிங் இட் செல்ஃப் ஆஃப் பாயிலிங் அண்ட் பேர்னிங், உள்ள வந்து கதகதப்பு தன்மை, அப்படியே கொந்தளித்து கொண்டிருத்தல். மற்றவன் வளர்ந்துட்டான், மற்றவன் அழகாகிறான், மற்றவன் ஜெயிச்சுட்டான், மற்றவன் வளர்ந்துட்டான் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற மனநிலைகள். இது எல்லாருக்கிட்டுமே இருக்கு, 100% கம்மி. அடுத்து எனிஒன் சீக்கிங் டிவைன் லவ் அவுட் சைட் யூனிட்டி வில் ஃபெயில் எமோஷன் சேஞ்ச். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என் மனைவியோ, என்னுடைய அம்மாவோ, என்னுடைய அப்பாவோ, என்னுடைய சுற்றத்தாரோ என் மீது அன்பு பாராட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அன்பு மறுக்கப்படும், கிடைக்காது. உங்களுக்குள்ள இருந்து அன்பு பிரவாகமாக நீங்க அன்பு செலுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு மட்டுமே சுவாசதமானது, மற்ற எல்லா அன்புகளும் மாறக்கூடியது அப்படின்னு தெரிவிக்கத்தான் ஹாலி. ஹோலினஸ் ஆன்டி சோசியல் டிஸார்டர் பிஹேவியர் ஃப்ரூட் ஆன்டி சோசியல் இதெல்லாம் சமூகத்துக்கு எதிரானதோ, சமூக பாதி சமூக அமைதிக்கு குந்தகம் வைக்கக்கூடியது, மாற்றத்தை
மாற்றி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து ஹாலிவுட் மனநிலை. அதனுடைய முழு தன்மையில ஃப்ரூட் ஆஃப் சர்வீஸ், தொண்டின் மூலம் அமைதி. அடுத்து ஆன்டிடோட் டு ஹேட்ரட், வெறுப்புக்கு மருந்து ஹாலி. அடுத்து அக்யூட் இன்ஃபிளமேஷன், அந்த ஹார்ட் இந்த வெறுப்புனாலையும் காழ்ப்புணர்ச்சினாலையும் வஞ்சத்தினாலும் பொறாமனாலும் ஹார்ட்டோடைய லேயர் இருக்கிற உப்பிடும், அதாவது இன்ஃபிளமேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் உப்பி போச்சு, ஹார்ட் வந்து பாயில் ஆகி பெருசாயிடுச்சு, ஹார்ட் பெருசாயிடுச்சுன்றாங்க இல்லையா, அதுக்கு ஹாலி சூப்பராக இருக்கும். பொறுக்க மாட்டாம இதனை, ஹார்ட்டே பொறுக்கல. ஹார்ட்ல இருந்து வர வேண்டியதுன்னா அன்பு. நியூரோ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, மூளை விட 1000 மடங்கு அதிகமான ஆற்றலை, அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது ஹார்ட்ன்றாங்க. அந்த ஹார்ட் காழ்ப்புணர்ச்சியாலையும் அன்பு மறுக்கப்பட்டதுனாலையும் அது வந்து தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டிருக்கிறது, ஊதி போச்சு. அதுக்கு ஹாலி சாப்பிட்டீங்கன்னா சைலண்ட் ஆகிடும். இந்த ஹாலி மனநிலை, ஹாலி வந்து முழு தன்மையில எப்பயுமே கூட்டமா இருப்பாங்க, நிலத்தன்மையில தனியா இருப்பான், கூட்டத்தோடு இருப்பாங்க. ஆல் இல்லஸ் அக்ரஷன் நேஷன், அக்ரஷன் தான் எல்லாமே வந்து முரட்டுத்தனமா இருக்கிறது தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா முரட்டுத்தன்மை தான் எல்லா நன்மைக்கும் காரணம். ஒரு கருவில விந்தணுக்கள் போய் சேர்றதே ஒரு முரட்டுத்தனம், ஒரு பூ விரியது ஒரு முரட்டுத்தனம், விதை வெடிக்கிறது ஒரு முரட்டுத்தனம், பூமி நிலத்து நீர்லேருந்து பூமி மேலே வர்றது ஒரு முரட்டுத்தனம். ஆனால் அது வந்து அன்போடு இருந்துச்சுன்னா ரைட். அதான் சொல்கிறேன், ஆல் கிவ் வாட் வி ஆர் கிவிங், திரும்ப 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 கொடுத்து கொண்டே இருத்தல். எல்லாமே பஞ்சபூதத்திலிருந்து தாவரங்கள்லேருந்து உயிரினங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு, அன்பை கொடுத்துட்டே இருக்கு. நீங்கள் சூறாவளி வருது, சூறாவளி தொடர்ந்து 50 நாள் அடிக்குதுன்னா ஒரு ஊரில் முடிஞ்சு போச்சு இல்லை, ஆனால் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு போய் அமைதியாகிடு, அன்பாக இருக்கு, போதுண்டா நிறுத்திக்கலாம் அப்படின்னு பழம் கொடுக்குது தாவரங்கள். ஒரு கொட்டையை சாப்பிட்டுட்டு அது போய் மலமாக போடும்போது அதுதான் மரமாக வருது இன்னொரு உயிரினங்கள்ல இருந்து சொல்லுது. சினிமா காட்சிகள், சினிமாவில் பாருங்க மொத்தம் வயலன்ஸ். நியூரோ சயின்ஸ்ல சொன்ன சினிமா எல்லாமே வந்து ஹாலிவுட் மணலை வைத்து தான் வைத்து, அதனால தான் ஹாலிவுட் வச்சிருக்கான் போல. நிழல்தன்மையில மகிழ்ச்சி மட்டும்தான் நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோம், சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமா வச்சிருக்கோம். செல்ஃப் அவேர்னஸ் கூடிய ஒர்ஸ்ட் டெண்டன்சி அன்கண்டிஷனலோ, அதாவது எதிர்பாராத, எதையும் எதிர்பாராத அன்பு. ஈவன் வந்து அண்டர் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய மோசமான நிலைகளையும் எடுத்துட்டு போறவங்க தான் நிழல்தன்மையில இருப்பாங்க. முழு தன்மையில ஸ்பான்டேனியஸ் பீப்புள், ரொம்ப யதார்த்தமா இருக்கக்கூடியவங்க, உள்ளதிர்வோட இருப்பவங்க, உள் அறிவோட இருப்பவங்க இவங்க தான். இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தியா, என்ன என்ன எப்படி பண்ணிட்டு பார்த்தியா, சந்தேக புத்தினால ஒத்தல்ல ஷேக்ஸ்பியர் ஒத்தல்ல ஒய்ஃபை கொண்டுடுறான், கத்தி வச்சு குத்துறது ஹாலி, ஸ்டாபிங் அட் த ஹார்ட், இதயத்தில் குத்துவது துரோகம். இது ஹார்ட்டோட மன, ஹாலிவுட் மனநிலை. இவங்க வந்து சென்சிட்டிவ், வெளிச்சத்துக்கு போக மாட்டாங்க, வெளிச்சத்துல இருக்க மாட்டாங்க. நிழல்தன்மையில இவங்க பக்கத்துல நின்னீங்கன்னா வெளிச்சம் இருக்கும். எல்லா வில்லன்களும் இவங்களோட இந்த மணல்ல இருக்கவங்க தான். வாட் டு யூ மீன் பை தட், என்ன என்ன சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. அது ஹாலியோடைய வார்த்தை, என்ன சொன்ன அப்படின்னு. ஹாலியோடைய முழு தன்மையில பாத்தீங்கன்னா, அதாவது ஹாலியோட மலர் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, கொஞ்ச நாள் நிறைய நாள் நமக்கு தேவைப்படும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் திரும்பி பார்த்தா நம்ம பொறுக்க முடியல மற்றவங்களோட வளர்ச்சி, எதனா ஒரு காரணம் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குதல். எப்படி வில்லோ வந்து முதல்ல சொன்னோமோ, ஹாலியும் பிரதானமான ரெண்டுமே ஈக்குவல், கொஞ்சோண்டுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். பிளான்ட் பேர் வந்து அக்வஃபோலியஸ், அக்வஃபோலியஸ்ன்றதுனா முள் இலையை கொண்ட மரங்கள், முள் நீடில் லீவ்ஸ்ன்னு வாங்க அதை. ஹெலிக்ஸ் அக்வஃபோலியம் அப்படின்ற, ஹெலிக்ஸ் அக்வஃபோலியம்ன்ற பொட்டானிக்கல் நேம் அதுக்கு.
வெள்ளை நிலமான மலர்கள், 20 மீட்டர் வரைக்கும் வளரும், எவர் கிரீன் ட்ரீ, எப்பயுமே பசுமை நிறமா இருக்கக்கூடியது, கிரே பார்க், வெளுப்பு பழுப்பு நிறமான கட்டை, சின்ன ஃப்ளவரு, பிங்க், வெரி ஃபண்டமெண்டல், ரொம்ப அழகா வந்து ஈர்க்கக்கூடிய டெண்டன்சி இருக்குது ஹாலி உடைய மலர்கள். விண்டர் சீசன்ல மழை காலத்துல ரொம்ப அழகா அட்ராக்ஷனா இருக்கக்கூடியது, சின்ன ட்ரீ, எப்பயுமே வந்து பீச் ட்ரீ பக்கத்திலே இருக்குமா, அது ஓக்கு ட்ரீக்கு பீச் ட்ரீக்கு பக்கத்திலே இருக்குமா, ஆனா பீச் உடக்கு சின்னதா இருக்கும், ஓக்கு மரம் பெருசா இருக்கு இல்லையா, ஓக்கு மரத்தினுடைய நிழல கூட வளருமா ஹாலி. லாப்டி கம்பானியன், எப்பயுமே கூட்டத்தை சேர்ந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், இது எப்பயுமே வெளிச்சம் நிறைய தேவைப்படும். டார்க்னஸ் அந்த அந்த இலை பார்த்தீங்கன்னா ஊசி ஊசியா 15 வகையான ஊசிகள் இருக்கும், அப்படியே திங்கிள் டேங்கிளிங் பண்ணுவாங்க, அப்படியே அந்த எனர்ஜியை வந்து குத்துற மாதிரி எனர்ஜி அது, அதாவது சுள்ளு 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 என்ன குத்துற மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா ஹாலி போட்டீங்கன்னா சரியாயிடும், என்னை வந்து முள்ளுல குத்துற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது ஹாலி ஹாலியாலதான் கேட்க முடியும். வேக்ஸ் சர்ஃபேஸ், அந்த இலை பாத்தீங்கன்னா வேக்ஸ் மாதிரி மெழுகு மாதிரி இருக்குமா இலை, லைட் இன் டார்க்னஸ், இருளில் ஒளி ஹாலி. ஒயிட் பார்க்ன்றாங்க, வெள்ளை கட்டை உள்ள வெள்ளை கட்டையா இருக்கும். இன்டர்லாக்கிங் பிரான்சஸ், ஒரு ஒரு கிளையும் இன்னொரு கிளையும் பின்னி பிணைஞ்சிருக்கும், அன்பு பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி. அதே மாதிரி ரூட் இருக்கு இல்லையா, வேற வந்து ரொம்ப கொஞ்சம் ஆட்டி விட்டீங்கன்னா செத்துரும், அது மாதிரி ஹாலி மணல் யாரும் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அவன் ஆட ஆரம்பிச்சிருவான், டம்மா டம்மாட்டம் ஒரே ஒரு வார்த்தை, என்னடா நீ பெரியவனா, ஆடிட்டு போடி பெரிய கலவரமே உண்டாகும், ஒரே கொத்து கொத்தா இருக்கும் விதைகள், ஒரு ஒரு பெரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பழத்துல கொத்து கொத்தா இருக்கும் விதை, கூட்டம் கூட்டமா இருக்கும். ஹாலி ஒண்ணு இல்ல, ஹாலி ஒரு 10 நாள் போட்டீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு கூட்டம் உருவாயினர், கூட்டம் கூட்டமா. பறவைகள் புறா வளர்றதுக்கு இடத்த கொடுக்குது, அது ஓக் ட்ரீ ரூட் மேல வளரக்கூடியது, உறுதி ஓக்கு மேலே வளருதுன்னா பாருங்களேன், ஓக்க ஜெயிக்கிறது பீச்சு, ஓக்கு மேலே வளரக்கூடியது ஹாலி, அதாவது லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன் இருக்கும், எனர்ஜி உமிழ்ந்து கொண்டு இருக்கும் எனர்ஜி அது. ஹாலின்றது ரத்த குத்துறது, கத்தியால குத்துறது, எங்க குத்துனா ஹார்ட்ல குத்துறது, ஹார்ட்ல குத்துனா முடிஞ்சிச்சு வாழ்க்கை வேலை, அந்த மாதிரி மணலியாளர்கள் இவங்க, அந்த மலரை தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி மணலியாளர்கள் இருப்பாங்க. கார்ஸ் வந்து தள்ளணும், ஸ்டார்ட் பண்ணே போப்பான்னா போயிடுவான், ஆனா குத்துறது அதாவது ஹாலி வந்து ஸ்டாபிங், அது ஹாலி வந்து சேக்ரட் க்ரௌன்றாங்க, சேக்ரட் க்ரௌண்ட், ஹாலி மரங்கள் இருக்கிற இடத்துல போய் உட்காந்தீங்கன்னா சமாதி ஸ்டேட் ஈஸியா கிடைச்சிடும், அப்படியே அமைதியா இருக்கும். பிரபஞ்ச பேரன்பு, பேரன்பின் அதிர்வலை, பேர பேரன்பின் அருகில், பேரன்பாக இருத்தல், இது எல்லாமே ஹாலி தான். Of all the trees there are in the wood, the holly bears the crown. இங்கிலாந்துல எழுதி வச்சிருக்கான், இந்த இந்த அவங்க ஏரியால இருக்கிற மரங்களில் கிரீடம் வைக்கப்பட்ட மலர் மரம் என்பது ஹாலி மரம். கிரௌன் தான் அதான் ராஜா அப்படின்னு வச்சுக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் முள்ளு அந்த இது கிரீடம் வச்சாங்களா, அந்த ஹாலி இலையில தான் வச்சிருக்கிறாங்க. ரத்தம் சொட்டு சொட்டு சொல்றது, ரத்தம் சொட்டு சொட்டா வலியுது ஆணி அடிச்சு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலியோடைய பழங்கள் மாதிரி ரெட் கலரா இருக்குன்றாங்க. ஹாலியோடைய மரத்தை தான் கிறிஸ்மஸ் சீசன்ல வச்சிருக்காங்க. மேல் ஃபீமேல் ஃப்ளவர் ஒரே மரத்துல தனித்தனி மரத்துல இருக்கும், ஆனா ஒரு மிக நுட்பமான வித்தியாசம் என்னன்னா அந்த மேல் மலர்ல மலர்ல இருக்கிற வடிவம் இருக்கு இல்லையா, அது அதுக்குள்ளேயே வந்து ஃபீமேலோட வடிவம் இருக்கு, ஃபீமேல் வடிவம் இருக்கு, பெண்ணோட மலர்ல மேலோட வடிவம் இருக்கு, இதுதான் வித்தியாசம் இந்த மலர்கள், இந்த ஹாலி மலர்கள் வித்தியாசம். 4 இதழ்கள் இருக்குது, ரெட் அண்ட் கிரீன், கிரீன் கலர் இலை, ரெட் கலரு, ஆஃப் அர்த்தநாசிரி அர்த்த
அர்த்தநாதி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஒரே பூல ஆணும் பெண்ணும் இருக்கு, அது ஜெனிட்டல்ஸ் சொல்லக்கூடிய அந்த உடல் அவயங்கள், பெண் பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் ஒருங்கே நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மலர்ல இருக்கும். அதே மாதிரி ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஸ்பைக்ஸ் மாதிரி எல்லாம் வந்து மேல 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 போகும்போது மேல வந்து உச்சி மரத்துல அந்த ஸ்பைக்ஸ் இருக்காது, கிளியரா இருக்கும். கிரீன் கலர்ன்றது பொறாமை குணத்தையும், ரெட் கலர்ன்றது வந்து கோபத்தையும் குறிக்கக்கூடியது. கிரீன் பிராணன் வச்சுக்கலாம், ரெட்டை வந்து உதிரன் வச்சுக்கலாம். இந்த கேட்டலிஸ்ட் மாதிரி வந்து இந்த மலர் வந்து கிரியா ஊக்கியா இருக்குதும், உலகத்தில் எம் எக்ஸ்பிரஸ் கிராட்டிவ் அன்பு, அன்பு மிகுதியானால் நன்றி உணர்வு வரும். ஆலி வந்து அன்பு கலந்த நன்றி உணர்வு, நன்றி நன்றி உணர்வு கலந்த அப்படின்னா ஆலி. ஓவர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுல சென்சிட்டி அதிகமா இருக்கிறது, அதனாலதான் அன்பா இருக்கிறாங்க. யூனிவர்சல் லவ் ஃபோர்ஸ், அவங்க கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது. ஆலியோட முழு தன்மையில ரெண்டு விஷயம், உண்மைத்தன்மையாளவா இருப்பாங்க, அதே மாதிரி சனத்துக்கு சனம் வாழ்வர்கள், தெய்வமாக இருப்பவர்கள். தெய்வீகத்தின் மலர் நமக்கு எல்லா எல்லா தெய்வத்தன்மையும் அருளும் மலர், ஹோலி ஃப்ளவர்.